ज्ञान सिद्धर ओम श्री राज योग गुरु चरणम योग ज्ञान सिद्धर ओम श्री राज योग गुरु चरणम பொறுமை இருக்க மாட்டேன்னு சிலருக்கு இப்போ எத்தனை வருஷம் போராடி இருப்பாங்க ஒரு தொழிலில் வந்து நம்ம பெரிய பதவி கிடைக்கணும் அல்ல ஒரு பிஸ்னஸில் டாப் ஆகணும் ஆனால் இன்னும் வேற வேற வாழ்க்கையில் என்னென்னலாம் அதுதானே சிறப்பான வாழ்க்கை பொருளாதாரம் என்பது முத அப்புறம் தான் அடுத்த எல்லாமே நமக்கு பொருளாதாரம்ன்றது சிறப்பாக இருக்க வேண்டும் அதை விட முக்கியம் என்னன்னா சந்தோஷமாக இருக்கணும் அதை விட முக்கியம் சிலவருக்கு காசு நமக்கு வர்றதுக்கு செலவுக்கு இருந்தாலும் மன மகிழ்ச்சியோடு இருப்பாங்க சிலவருக்கு பணம் நிறையா வரும் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க ஆக சந்தோஷம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த நிலையை வந்து இந்த யோக சக்தியை மூலமாக உருவாக்கி கொள்ள முடியும் அது இந்த யோக சக்தி அப்படின்னா குரு வந்து வாழ்க்கையில் வந்து அனுபவ ரீதியாக எல்லாம் வந்து நான் சொந்தமாக வந்து மனத்தத்துவம்னா என்னது எல்லாமே எல்லா துறையிலையும் குரு நுழைஞ்சிருந்தாலும் கூட தனியான ஒரு ரிசர்ச் இருக்குது குருக்கிட்ட அனுபவ ரீதி அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது தெய்வீகமாக அதில் உள்ள அனுபவங்கள் என்ன உண்மையாக தெய்வீகம்னா என்ன ஒரு மனிதனுக்கு வந்து அந்த ஹையஸ்ட் லெவல் அப்படின்றாங்களா அது தெய்வீகத்தில் அது என்ன அது எப்படி உண்டாகுது என்ன மாதிரி என்ன ஃபீல் பண்ணோம் அந்த மாதிரி நிலை வரும்போது நமக்கு என்ன மாதிரி நம்மளுடைய மனநிலை சிந்தனை எல்லாம் எப்படி மாறுது அது அனுபவம்னு ஒன்று இருக்குது உலக வாழ்க்கையில் யோக சக்தி பெற்று வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணாலும் சாதிக்கலாம் முடியாத விஷயமே கிடையாது என்ன பொறுத்த மாட்டிலும் பயிற்சி பயன்படுத்தணும் உறுதியாக இருக்கணும் விடாமல் நீங்கள் செய்யுங்க பயிற்சி செய்யும் போதே டவுட்டோடு செய்யக்கூடாது என்னடா சொல்லிட்டாரு அது வணக்கமா எதுவும் பண்ணுவோம் அது அப்புறம் போச்சு அவ்வளோதான் அந்த மாதிரி இல்லாமல் உறுதியாக செஞ்சீங்கன்னா யாராக இருந்தாலும் சரி நான் சொல்கிறேன் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும் ஆனால் இறை அருள் பெறுவது இறை ஞானம் பெறுவது இறைவனை உணர்ந்து கொள்வது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை ஆனால் கடினம் மிக மிக கடினம் ஆனால் முடியாது எதுவுமே இல்லை யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குரு சரணம் யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குரு சரணம்